ஊடகம் மற்றும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவ்வளோ பெரிய க்ரௌட் வந்து எங்களுக்கு வந்து இந்த நிகழ்வை வந்து பதிவு செய்வதற்கு வந்திருக்கிறதுக்கு முதல்ல மிகப்பெரிய நன்றி. உங்களுடைய சப்போர்ட்னால தான் மிகப்பெரிய டிஸ்கஷன் இந்த சமூகத்தில் நிகழ்ந்துட்டுருக்கு. தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு தேவை. இந்த வானம் நிகழ்வு இனிதே இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஜிகேஷ் மரவாணி தொடர் வந்திருக்காரு, ஸ்டாலின் ராஜாங்கம் மன்னன் ஆதன் திச்சனையா மற்றும் உங்களுடைய சந்திரையா மூலமாக இன்றைக்கி வந்து ஓப்பன் பண்ணி பண்ணியிருக்கோம். 3 நாட்கள் நிகழ்கிற இந்த வானம் ஃபெஸ்டிவலுடைய உங்களுக்கு செல் உங்கள் கையில் கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மிக முக்கியமாக 3 நாட்களே திட்டமிச்சிருக்கோம். முதல் நாள் வந்து முழுக்க நாடக நிகழ்வுகள், 2வது நாள் வந்து நடனம், 3வது நாள் இசை அப்படின்னு பிரிச்சிருக்கிறோம். இந்த 3 நாள்களும் நடக்கிற நாடகம், நடனம், இசை மூன்றுமே வந்து இங்கே இருக்கிற பல்வேறு முரண்களை உள்ளடக்கிய கருத்துக்களை பேசுகிறத தான் நாங்கள் வந்து முடிவு பண்ணியிருக்கிறோம். முக்கியமாக வந்து இன்றைக்கி நடக்கிற சாதிய மோதல்கள், சாதிய பிரிவினை, சாதிய முரண்பாடு, அப்புறம் வந்து வர்க்க ரீதியான முரண்பாடு, பாலின வேதம் பாகுபாடு, இங்கே இருக்கிற மற்ற எல்லா பிரச்சனைகளையும் வந்து இங்கே வந்து இங்கே நடக்கிற நாடகங்கள், நடனம் மற்றும் இசையில் வந்து அந்த கருத்துக்களை வந்து நம்ம இசையாக பொதுமக்களை முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் குழந்தைங்கக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்றது தான் அந்த முக்கியமான நிகழ்வோட நோக்கம். குறிப்பாக கலை இலக்கியம் என்பது வந்து இந்திய அதாவது மனித சமூகத்தில் மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக இருக்குது. கலை இலக்கியம் டெஃபினட்டாக மக்கள்கிட்ட சைக்காலஜிக்கலாக பேசுகிற, ரியாக்ட் பண்ணுற ஒரு இடத்துல இருக்குது. கலை இலக்கியமும் சரி, சினிமாவும் சரி, இன்றைக்கி இருக்கிற வந்து பண்பாட்டு அளவிலான மாற்றம் அப்படின்றது ரொம்ப முக்கியமாக இருக்குது. பண்பாட்டு தளத்தில் ஒரு டிஸ்கஷன் ஏற்பட்டால் அந்த டிஸ்கஷன் ஈஸியாக ஒரு ரியாக்ஷன் டிஸ்கஷனாக இருக்காது. அதனால தான் தொடர்ந்து வந்து பண்பாட்டு அளவுள்ள மாற்றங்களை நம்ம வந்து முன்னெடுத்து சில வேலைகளை வந்து செஞ்சிட்ருக்கோம். அதோட ஒரு தொடக்கமாக, அதோட ஒரு முன்னகர்வாக இந்த வானம் ஃபெஸ்டிவல் இருக்கும் நான் நம்புகிறேன். டெஃபினட்டாக இங்கே வந்து இங்கே வர இளைஞர்கள், குழந்தைகளுக்கு வானம் ஃபெஸ்டிவல் மூலமாக குறைந்தபட்சம் பகுத்தறியும் தன்மையையும், அதே நேரத்தில் இங்கே இருக்கிற சமூக சிக்கல்களையும் புரிஞ்சிக்கக்கூடிய எண்ணங்களை வெளிப்படுத்துகிற ஒரு நிகழ்வாக இந்த வானம் ஃபெஸ்டிவல் இருக்கும். நிலம் பண்பாட்டு மையம் தொடர்கள் மூலமாக மற்றும் இங்கே இருக்கிற என்ன சொல்கிறது பகுத்தறிவுடைய, அதே நேரத்தில் வந்து முற்போக்கு எண்ணமுடைய தோழர்களுடைய அரவணைப்பில் இந்த வானம் ஃபெஸ்டிவல் நடக்க இருக்கிறது. உங்களுடைய ஆதரவு தேவை, மகிழ்ச்சி. அதுக்கப்புறம் கேள்வி கேட்குறதுனா நீங்கள் ஒற்றை கருத்தியல் மட்டும்தான் அந்த நிகழ்ச்சியோட நோக்கமாக? ஒற்றை கருத்தியல் தான் இந்த உலகத்துடைய மிக முக்கியமான கருத்தியலாக இருக்குது. அது வந்து ஈக்குவலிட்டி, மனிதநேயம். மனிதநேயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறதும் அக்செப்ட் பண்ணுறதும் தான் இந்த நிகழ்வுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கு. மனிதனையும் மனிதனா மதிக்கணும், பாவிக்கணும், ஈக்குவல். இல்லை அதுதான் நான் ஏற்கனவே நம்ம சொன்னேன். இன்றைக்கி வந்து முக்கியமாக 2 நிகழ்வுகள் ஈவினிங் நடக்குது. ஒன்று வந்து இப்போ பறையிசை வந்து நடக்கும்போது கிட்டத்தட்ட 1000 பறையிசை கலைஞர்கள் வந்து சேர்ந்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நிகழ்த்து எடுக்கிறாங்க இங்கே. இதுக்கப்புறம் வந்து குழந்தைகள் வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் ஷாப் ஒன்று இருக்குது இன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்து முன்னவர் அப்படின்றது பிரளயன் மூலமாக ஒரு நாடகத்தை வந்து இங்கே வந்து நிகழ்த்துகிறோம். அது வந்து புத்தருடைய வாழ்க்கை அடிப்படையில் இருக்கிற இந்த சமூகத்துடைய இன்இக்வாலிட்டியை பற்றி பேசுகிற ஒரு நாடகமாக இருக்கும். அதைத் தொடர்ந்து மதுரை வீரன் அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கூத்து கலை வடிவத்தை வந்து இங்கே நிகழ்த்த போகிறாங்க. மதுரை வீரன் அப்படின்றது மதுரை வீரனுடைய உண்மையான கதையை பற்றி பேசுகிற ஒரு நாடகமாக அது இருக்கும். இன்றைக்கி வந்து அதை நம்ம பண்ணுறோம். சார், இந்த நந்தா விளக்குன்னு சொல்லி ஏற்றத்தாழ்வு ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் வெளிப்படையாக தெரியுது. இதுக்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் என்ன? முதல்ல இந்த ஏற்றத்தாழ்வு இருக்குது அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்ம புரிஞ்சிக்காமல் இருக்குது தான் இதோட பிரச்சனைன்னு நினைக்கிறேன். அந்த புரிதலுக்கான ஒரு முயற்சியை தான் இந்த வானம் நிகழ்வு வந்து ஏற்படுத்துது. இங்கே வந்து சாதி ரீதியான ஏற்றத்தாழ்வு இருக்குது, மத ரீதியான ஏற்றத்தாழ்வு இருக்குது, பால் வேறுபாடு இருக்குது, வர்க்க ரீதியான ஏற்றத்தாழ்வு இருக்குது. அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஏற்றத்தாழ்வு இருக்கிற இந்த சமூகத்தில் நம்ம இதை பற்றி எதுவுமே சிந்திக்காமல் வெறுமனே முன்னேற்றம், டிஜிட்டல், வெறுமனே வந்து அதை நோக்கி மட்டுமே நகர்ந்து போயிட்டே இருந்தோம்னா அப்போ டிஜிட்டல் உலகத்துலேயும் வந்து இந்த சாதி இன்றைக்கி எவ்வளோ முக்கியமாக இருக்குது, இந்த பல்வேறு முரண்பாடுகள் எவ்வளோ முக்கியமாக இருக்குதுன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இன்னைக்கு வந்து இந்தியா வந்து வல்லரசை நோக்கி நடந்துட்டு அதே சமயத்தில் தான் வந்து சாதி ரீதியான மோதல்கள், படுகொலைகள் அதிகமாக இருக்குது, இங்கே வன்கொடுமைகள் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. எல்லா விதமான மோசமான சமூக அதாவது மனித உறவை சீர்கழிக்கக்கூடிய அந்த முரண்களை அதிகப்படுத்தக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கிற இந்த சூழலில் இந்த மாதிரியான முரண்கள் இருக்குது அப்படின்றத முதல்ல நம்ம அக்செப்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் அதுக்கான ஒரு முன்னகர்வாக வானம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே சமயத்தில் நீங்கள் சில சமூகத்தை சார்ந்த மக்களை மட்டுமே திரட்டுற மாதிரி
இல்லையா, இது வானம் அப்படின்றது வந்து பொதுவாக எல்லாருமே வந்து பங்கெடுக்கிற ஒரு நிகழ்வு தான். இன்னைக்கு வந்து நந்தா விளக்கு ஸ்கல்ப்டர் பண்ணவங்க வந்து எல்லா சமூகத்தை சேர்ந்தவங்க தான் இருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு இருக்கிற இன்ஸ்டாலேஷன் ஆர்ட் ஆர்டிஸ்டாக வந்து இருக்கிறவங்க, அப்புறம் முன்னவர் நாடகத்தில் நடிக்கிறவங்க எல்லாருக்குமே ஓப்பன் கால் தான் கொடுத்தோம். யாருமே வந்து குறிப்பிட்ட சமூகத்திலேருந்தா வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் யாரையும் வந்து அழைக்கவும் இல்லை. எல்லாரும் வரணும், எல்லாரும் உள்ளே வந்தால் தான் இங்கே வந்து டிஸ்கஷன் நடக்கும். பொதுவாக இங்கே பார்க்குறப்பவே தெரியும் நீங்கள் வந்து இது ஒரு மிக்ஸ்டான ஒரு க்ரௌடு தான் இது. டெஃபினட்டாக இது மக்கள்கிட்டே ஒரு ரியாக்ட் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். In your speech, you have said that there are atrocities against the Dalits and the people and media, they have not supported in publishing all those articles. And if you compare this with northern particularly, what is your basically my comment is not against any specific media group. The point that I'm trying to make is between 2016 to 2018, as per the reports that I have been able to gather from the ground zero, from the local activists, there have been 13, this is most shocking. So what we are doing today, we have a cultural festival, and this is also one culture. One culture is to eliminate Dalits and tribals only because they belong to one particular caste. And we are talking about a culture where the India will be inclusive, where we will become a casteless society. And it is my appeal to all the media persons that why can't we have a nationwide movement as a journalist fraternity on this kind of gruesome incidents of violence with Dalits and tribals. The way Una incident is talked about, why can't these 13 murders are not talked about nationally? That is the point that I am trying to make. Sir, do you think the ratio is decreased against... See, after Modi coming to power, the RSS and BJP people have gone completely brazen in berserk. Their mentality is absolutely casteist and manuwadi. So undoubtedly attacks on tribals, minorities and Dalits have undoubtedly increased. If you see the case of institutional murder of Rohit Vemula, Una flogging, burning the copy of the constitution on the streets of Delhi, distorting with the Atrocities Act, these 13 cases of atrocities on Dalits and tribals in Tamil Nadu that I have been referring to, putting Chandrasekhar Azad of Bhim Army into jail for more than a year. So all these cases are just an indication. If you see the data, with every passing day, caste violence in Dalits and tribals undoubtedly across the country, particularly after Modi coming to power, has increased. So do you think that this will also reflect in the coming elections? The caste related association is higher than BJP for this government only, not than other Congress or anything there. There is no point in not saying that it has been, you know, just a recent phenomenon. Everybody knows that what we are facing is, you know, we are subjected to for the past 3,000 years. All the governments of all the political parties have miserably failed in removing, in eradicating the untouchability, to come up with the project of annihilation of caste. But BJP being a fascist party in nature, having the casteist manuwadi mentality and agenda, the kind of raste, the nation they want to create, foundation of it is caste. So during their regime, caste violence and discrimination will increase, and that is what we have been witnessing. Now, do you think that this will reflect in the coming parliamentary elections? Yes, it is already going to reflect. It is already reflected in Karnataka, in Gujarat, in Rajasthan, Madhya Pradesh and Chhattisgarh. And the way Dalits are offended, the way they are coming out on the streets, the way they are showing their aggressiveness and assertion, it's very clear that whatever Ms. Modi and the BJP and RSS tries, they won't be able to bring back Dalits into the fold of RSS and BJP. They will have to suffer a lot. But they say that they are so friendly about... नेशनल दस्तक को देखने वालों से अपील है कि वह नेशनल दस्तक के सपोर्टर फॉर्म को भरें ताकि हम सीधे आपसे जुड़ सके। नेशनल दस्तक की आपसे गुजारिश है कि अगर इसको बचाना चाहते हैं तो नेशनल दस्तक को सब्सक्राइब करने के लिए रेड कलर के सब्सक्राइब बटन को दबाएं, फिर बेल आइकन की घंटी दबाएं। नेशनल दस्तक को बचाने के लिए बहुत जरूरी है कि हर खबर को शेयर करें, लाइक करें, कमेंट जरूर करें।